Hello everyone, welcome to Premka's Kitchen. In this kitchen, we have a recipe for the first time. We have a recipe for the first time. We have a healthy and easy and homemade things. We have a homemade things. We have a super weekend ready. If you recipe for the YouTube channel, you subscribe to the channel. Click the bell button. Click the bell button. தவறாம இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ நாங்க இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலாம் என்ன திங்ஸ் வந்து யூஸ் பண்றேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நாங்க வந்து பச்சை பயறு வந்து 500 கிராம் எடுத்துறேன். உங்களுக்கு அவிச்ச பிறகு உங்களுக்கு டபுள் மடங்குல வரும். எனக்கு அப்படி தான் வந்திருக்குது. இது வந்து தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அவிச்சு எடுத்துருங்க. மேக்ஸிமம் வந்து 90 வீதம் அவிய விடுங்க. பாத்தீங்கடா இப்படி உங்களுக்கு இந்த பதத்துல வந்து இருக்கணும். அப்பதான் இந்த ருசியம் வந்து நல்ல டேஸ்டியா இருக்கும். அடுத்து வந்து 100 கிராம் தேங்காய் பூ எடுத்துக்கிறேன். 120 கிராம் சுகர் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் வந்து உங்களுக்கு கூடாது அப்படினா நீங்க சுகரை குறைச்சு கொள்ளலாம். எல்லாட்டி வந்து நீங்க வெல்லம் கூட போடலாம். சக்கரை வந்து போடலாம். அடுத்து வந்து 1 கப் அளவு கோதுமை மாவும் அடுத்து வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் 1 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்திருக்கேன். இது வந்து நாங்க தோச்சு பொரிக்கிறதுக்கு. இவ்வளவு நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். நாங்க இந்த பச்சை பயரோட வந்து சீனி சேர்த்து கொள்ளலாம். சேர்த்துட்டு இதை சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ நான் வந்து இதுக்கு கேன் சூப் போட்டுட்டு நல்லா மசிச்சு எடுக்க போகிறேன். இல்லை உங்களுக்கு கையால் மசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக அந்த நல்லா சேர்ப்படும். ஸோ இப்படி நல்லா ஆறுன பிறகு இப்படி செய்யுங்க. கொதி சூட்டோடு செஞ்சீங்கன்னா சீனி வந்து கறியை பார்க்கும். அதனால் நல்லா ஆறுன பிறகு இதெல்லாம் சேருங்க. இப்போ வந்து சீனி மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தா வந்து நாங்களோட தேங்காய் பூ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா தண்ணி இல்லாமல் சூப்பராக தேங்காய் பூ நல்லா வந்து நாங்கள் இப்படி வந்து போல் வந்து பிடிச்சிடலாம். ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு விருப்பமான சைஸில் வந்து பிடிச்சிக்கோங்க. சின்னதாகவும் பிடிக்கலாம், நடுக்கு பெரிய சைஸ்லேயே பிடிச்சிக்கொள்ளலாம். இப்படி நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பயரை வந்து நல்லா உருண்டையாக வந்து பிடிச்சாச்சு. இந்த சைஸில் வந்து பிடிச்சிங்கன்னா நல்ல ஒரு அளவான சைஸாக இருக்கும். இப்போ நாங்கள் அடுத்து வந்து இதுக்கு மா துவைச்சு பொரிக்கிறதுக்கு மா செஞ்சிடலாம். அதுக்கு நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் மைதா மா உப்பு மஞ்சளை வந்து இதோட சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளணும். நீங்கள் தோசை மாவு எப்படி கரைப்பீங்களோ அந்த பதத்தில் வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நாங்கள் இந்த உருண்டையை வந்து இந்த மாவில் வந்து தோச்செடுத்துருங்க. தோச்செடுத்துட்டு எண்ணெயில் வந்து நேரடியாகவே போட்டுறணும். பார்த்தீங்களா
நான் வந்து அஞ்சு உருண்டை போட்டுட்டேன். நல்லா பொரிய வட்டி இதை நாங்கள் எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிட்டு ஆயில் பேப்பர் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேல வந்து எடுத்துக்கொள்ளுங்க. பாத்தீங்கன்னா நல்லா லைட் ப்ரௌனா வந்துட்டு நாங்க எடுத்துடலாம். இப்ப நாங்க அடுத்த உருண்டையை வந்து போட்டுடலாம். இப்படி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பயறு வந்து நல்லா கொஞ்சம் களித்தன்மையாகவும் மேலே இருக்கிற தோல் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கு. சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியா இருக்கு. இது கெல்த்தியான சாப்பாடும் கூட. இந்த பயறு வந்து நல்ல கெல்த்தியானது, வாயு அதுகளுக்கெல்லாம் நல்லா டேஸ்டா, ஸோ கெல்த்தியானது. ஸோ டேஸ்டும் வந்து சூப்பரா இருக்கு. நீங்கள் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.